ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருடம் ஐபிஎல் தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் உட்பட மொத்தம் 5 அப்டேட்கள் வந்து தற்போது வந்திருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்திய அணியில விளையாட வேண்டும் அப்படின்னு நினைத்தா இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு வந்து அவரை வந்து அணியில தேர்வு செய்ய வேண்டும். அவர் இல்லாமல் இந்திய அணி 20 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு செல்வது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான ஹர்பஜன் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா தற்போது சிஎஸ்கே அணியில சுழற்பந்து வீச்சாளரா இருக்காங்க. இவங்க ஆன்லைன் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில பாத்தீங்கன்னா, மகேந்திர சிங் தோனிக்கு வயதாகி விட்டது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ஆட்டத்தை வைத்தே நமக்கு அவங்க எப்படிப்பட்ட ஒரு வீரர் அப்படிங்கிறது தெரியும். அவங்க மீது அனைவருக்குமே நம்பிக்கை இருக்கு. அவங்க இல்லாம இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய 21 உலகக்கோப்பை போட்டிக்கு செல்வது மிகவும் ஆபத்தானது. அவங்களை போன்ற ஒரு சீனியர் வீரர் கண்டிப்பா இந்திய அணியில இடம் இருக்க வேண்டும் அப்படின்னு தற்போது ஹர்பஜன் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாது, அதற்கான வழியை தற்போது பிசிசிஐ மேற்கொள்ள வேண்டும். ஐபிஎல்லில் அவங்க விளையாடுறாங்களா அப்படி இல்லையா அப்படிங்கறத நீங்க பொறுத்து கொண்டெல்லாம் இருக்க முடியாது. இந்திய அணிக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வீரர் வேண்டும் அப்படின்னா நீங்க வந்து தோனியை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு ஹர்பஜன் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தற்போது தோனியோட ரசிகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கிரிக்கெட்டின் மிகப்பெரிய ஜாம்பவான் ஒருவர் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு பந்து வீசுவதை விட இந்த ஒரு வீரருக்கு பந்து வீசுவது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கிரிக்கெட்டின் அனைத்து காலங்களிலும் தலை சிறந்த பந்து வீச்சாளர்களோட பட்டியலை எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் வேகப்பந்து வீச்சாளரான கிளென் மெக்ரத் அவர்கள் இருப்பாங்க. சமீபத்தில் அவங்க செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் அவங்களிடம் ஒரு சில முக்கியமான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது. அதற்கு அவங்க பதிலும் தெரிவிச்சிருக்காங்க. அப்போது அவங்களிடம் கிரிக்கெட்டில் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் ஒரு மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு அவங்க வந்து பேட் கமின்ஸ் அவர்களுடைய பெயரை தெரிவிச்சாங்க. அவங்களும் ஆஸ்திரேலிய வீரர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது, உங்களுடைய காலகட்டத்தில் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் பிரெயின் லாரா இவங்க இரண்டு பேரில் யாருக்கு பந்து வீசுவது கடினம் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு மிகவும் ஒரு கடினமான கேள்விதான், ஆனால் என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பிரெயின் லாரா அவர்களுக்கு பந்து வீசுவது மிகவும் கடினமாக இருந்தது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உலகின் சமகால கிரிக்கெட்டில் தலை சிறந்த வீரராக இருக்கக்கூடிய விராட் கோலி அவர்களை எப்படி வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவங்களுடைய பலவீனமும் எனக்கு தெரியும் அப்படின்னு தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வீரரோடு நாம வந்து சகஜமா பழகும் போது அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் விராட் கோலி அவர்கள் என்னுடன் நெருங்கி பழகுவதன் காரணத்தினால அவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆக்க வேண்டும் அப்படின்னா அவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு ஒரு பவுலராக கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் வந்து நானும் செஞ்சிருக்கேன். ஐபிஎல் போட்டிகளில் அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி நான் வந்து அவங்களை சில முறை ஆட்டமிழக்க செஞ்சிருக்கேன் அப்படின்னும் முகமது ஷமி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பதிலை சொல்லாமல் ஐபிஎல் போட்டிகளை குறிப்பிட்டு காமிச்சு பேசியிருக்காங்க. முகமது ஷமி அவர்கள் விராட் கோலி அவர்கள் பற்றி இப்படி ஒரு பதிலை தெரிவிச்சிருப்பது அனைவருக்குமே கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகிலும் தலை சிறந்த கேப்டன் அப்படின்னா அது வந்து தோனி தான் அப்படின்னு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவர் தெரிவிச்சிருக்காங்க. இது தற்போது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தற்போது எந்த ஒரு கிரிக்கெட் போட்டிகளும் நடைபெறாத காரணத்தினால கிரிக்கெட் வீரர்களும் முன்னாள் வீரர்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதன்படி இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆட்டக்காரரான கெவின் பீட்டர்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான காலங்களிலும் கிரிக்கெட்டின் தலை சிறந்த கேப்டன் அப்படின்னா அது வந்து தோனி மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமகால கிரிக்கெட் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த காலத்திலும் தலை சிறந்த கேப்டன்கள் அப்படின்னு நீங்க பட்டியல் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைவ் லாயிட், கபில் தேவ், ஆலன் பார்டர், ஸ்டீவ் வாக், இம்ரான் கான், ரிக்கி பாண்டிங், கிரேம் ஸ்மித், சௌரவ் கங்குலி, மகேந்திர சிங் தோனி அப்படின்னு பல பேரை வந்து குறிப்பிடலாம். ஆனா இவங்க எல்லாரையும் விட மகேந்திர சிங் தோனி தான் தலை சிறந்த கேப்டன் அப்படின்னு கெவின் பீட்டர்சன் அவர்கள் சொல்லியிருப்பது தான் கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோனியின் உயர்வுக்கு எதிராக விவாதம் செய்வது மிக மிக கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன் மீது இருந்த மிக பெரும் எதிர்பார்ப்பை தாண்டி தோனி கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாது, அனைத்து விதமான ஐசிசி கோப்பைகளையும் வென்ற ஒரே ஒரு கேப்டன் அப்படின்னா அது வந்து தோனி தான். இதன் மூலமாகவே அவங்க எப்பேற்பட்ட ஒரு கேப்டன் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வரும் அப்படின்னும் கெவின் பீட்டர்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது, இந்த வருடம் இந்தியாவில் கொரோனாவின் பாதிப்பு அதிகரித்து கொண்டு வருவதன் காரணத்தினால இந்தியாவில் நடக்க இருந்த முக்கியமான உள்ளூர் டி ட்வெண்ட்டி தொடரான ஐபிஎல் தொடர் போட்டி ஒத்தி வைக்கப்பட்டது. இது இந்திய ரசிகர்களுக்கு மட்டுமல்லாத ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த சமயத்தில் இலங்கை கிரிக்கெட் போர்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டியை
வேண்டுமானால் எங்கள் நாட்டில் நடத்தி கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதற்கு பிசிசிஐ அனுமதி அளித்தா நாங்கள் வந்து தாராளமாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது குறித்த தகவல் வெளிவந்தவுடனே இந்திய ரசிகர்கள் அனைவருமே மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தாங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு பிசிசிஐட அதிகாரி ஒருவர் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐபிஎல் போட்டி தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில இந்தியாவில் நடக்காது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதான். விரைவிலேயே கொரோனாவின் பாதிப்பு குறைந்த பிறகு இந்தியாவில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்படும். அது தொடர்பாக பிசிசிஐ வந்து ஆலோசித்துக் கொண்டிருக்காங்க. சமீபத்தில் ஒரு தகவல் வெளிவந்தது, அதாவது இலங்கை கிரிக்கெட் வாரியம் இலங்கையில் ஐபிஎல் தொடரை நடத்துவதற்கு சம்மதம் தெரிவித்ததா சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு எந்த ஒரு தகவலுமே வெளிவரவில்லை. இது வந்து ஒரு வதந்தி தான், இதை வந்து யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக தற்போது ஒரு குழப்பம் தீர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.